வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் கல்வி கண் போன்றது, இது மூன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு தமிழ் புக்கில் அந்த பாடம் இருக்குது. பாடத்தில் என்ன இருக்குது பார்க்கலாமா? விரியூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து கிராம சபை கூட்டம் வந்து கூட்டணும்னு சொல்லி தண்டோரா மூலம் அறிவிச்சிருக்காங்க. தண்டோரானா அப்படி ஒரு மேலே முரசு மாதிரி வச்சுட்டு அடிப்பாங்க, டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லோரும் கலந்து பண்ணோம் அப்படின்னு. அந்த மாதிரி பொன்வேணன் வந்து என்ன பண்ணால், அந்த ஊரில் அவன் கடையை போட்டிட்டு வந்திருக்கான். வந்து பார்த்தா அங்கே எல்லோரும் ஏற்கனவே சிறுதொழில் தொடங்குறதுக்குன்னு உதவித்தொகை கொடுத்துருந்தாங்க. அந்த இதை பற்றி அவர் பேசிவிட்டு யாருக்கு பேருக்கெலாம் வந்திருக்கு, எல்லோரும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்ளிகேஷன் யார் பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேர் வாசித்தார். பொன்னண்ணன் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தா அவன் பேர் எண்ணிச்சியில் வரல, ஊராட்சி மன்ற அலுவலகம். அப்போ பொன்னண்ணன் வந்து தலைவர்கிட்ட சொன்னார், ஐயா நான் ஏற்கனவே உதவித்தொகை வந்து எனக்கு கிடைக்கும்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு உதவித்தொகை கிடைக்கல, யாருக்கெல்லாம் தேவையோ நீங்கள் தானே. அதனால் அவர் என்ன சொன்னார், நான் யாருக்கெல்லாம் தேவைன்னு சொல்லி கூட்டத்தில் உங்களுக்கு போஸ்டில் வந்து வந்திருக்கோம், உங்களுக்கு அனுப்பியிருந்தோம்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ வந்தாலும் என்ன சொன்னார், எனக்கு படிக்க தெரியாது, நான் வந்து என்ன செய்தேன் சைக்கிள் கடை வச்சுருக்கேன், எனக்கு வந்து படிக்க தெரியாது, அதனால் நான் அந்த லெட்டரை நினச்சல படிக்கலை அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ உங்கள் பையனை படிக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, இல்லை பையனே நான் தொடர்ந்து என்ன பண்ணுவேன், கடைக்கே வச்சுக்கிட்டு இருக்கேன், அவனுக்கும் சரியாக படிக்க தெரியாது, நான் அவனை கடையில் வச்சுட்டு பள்ளியெடுத்து போடாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ இதுக்கு வந்து அந்த ஸ்கூல் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், இந்த பையன் பள்ளியெடுத்துக்கு வரலையேன்னு சொன்னதுக்கு இவர் இப்படியே என்ன பண்ணிட்டார், சைக்கிள் கடையில் வச்சுட்டார். இப்போ அவர் நினச்சி பார்க்குற, ஐயோ நம்ம படிக்காதனால இந்த மாதிரி ஆயிட்டு, அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த வினையாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தவற புரிஞ்சுக்கிட்டார். கடைசியில் என்ன சொல்லுவார் பாருங்க, ஐயா இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன், நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன், என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேற்றும், இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன், இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியர் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்வேன், புரிந்து கொண்டால் சரிதான் அப்படின்னு அவர் சொல்வார். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும், கல்வியின் தேவை எடுத்துக்குரிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கேருந்து சென்றார் பொன்னு. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் மட்டும் இல்லை இந்த ஊரில் எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி படிக்க கட்டாயம் தெரியணும், தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, நான் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்படுறதுனால நீங்கள் இப்போ இவ்வளோ தான் அனுபவப்பட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். பொன்வண்ணன் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்து எழுதுறதுக்கு, துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னது, இன்பமாக துயரமாக வருத்தமாக கவலையா, நீங்கள் வந்து இதை வந்து தெரிவு செய்து வைங்க, நான் அடுத்து உங்களுக்கு விடையை சொல்லுவேன், நீங்கள் சரியானு பார்த்துக்கணும் சரியா. உதவித்தொகை இச்சொல்லை பித்தெழுத கிடைப்பது, உதவ கூட்டல் தொகை, உதவிய கூட்டல் தொகை, உதவு கூட்டல் தொகை, உதவி கூட்டல் தொகை, எது சரின்னு பாருங்கள். யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது, யாருக்கு எல்லாம், யாருக்கெல்லாம், 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 இது எது சரி அப்படிங்க நீங்கள் பாருங்கள். வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எது, பணமா, பொய்யா, தீமையா, கல்வியா, எதுங்கிறது நீங்கள் இது பண்ணுவீங்க. தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல், முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல், எழுதல், இதனுடைய இது எது எது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறத எழுதணும். இப்போ இதில் ஒரு மூன்று கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு பதில் எழுதி வச்சுருக்கேன், உடனே உங்களுக்கு நான் காட்டுதேன், நீங்கள் எழுதிக்கிடுங்க. தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது, ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார், பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை, சரியா. இது அகர முதலை பார்த்து எழுதணும், பின்னாடி கடைசி பக்கத்தில் உங்களுக்கு அகர முதலி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் என்ன செய்ய இதில் எழுதி வச்சுக்கிடுங்க. அடுத்து சரியான சொல்லப்பு, கிராம சபை கூட்டத்தில் டேஸ் கலந்தா கலந்தா இதை எழுதணும், கல்வி கண் இந்த இதா இதா இதை எழுதணும், நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் இதில் வந்து லூ வந்து சரியான லூவை போடுங்க, ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரை இது எந்த ரீ அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து வந்து குழந்தைகள் வந்து வேலைக்கு அமர்த்தது வந்து குற்றமாகும், இதை வந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி நம்ம குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் கொண்டாடுவோம், ஆனால் அது நீங்கள் தெரியணும். எதனை எங்கே செய்வோம், கல்வி கற்க செல்வோம், எங்கே செல்லணும், பேருந்து நிலையமாக, மருத்துவமனையாக, காவல் நிலையமாக, பள்ளிக்கூடமாக, அஞ்சல் இது நீங்கள் நினச்சிடணும், பொருத்தி பாருங்கள். பாதுகாப்பு தேடி செல்வது எங்கே, மருத்துவம் பார்க்க எங்கே செல்வோம், அஞ்சல் தலை வாங்க செய்வது எங்கே, பயணம் செய்ய செல்வோம். இப்போ இந்த மயிலில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது, இந்த எழுத்துக்களை நீங்கள் நினச்சிடல வார்த்தையை மாற்றி எழுதணும், இல்லை ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய சொற்கள் நீங்கள் நினச்சிடல கண்டுபிடிச்சி எழுதணும். பாடிவைகளும் அந்த பாட்டு வந்து நான் உங்களுக்கு பாடி காட்டுதேன், நீங்கள் அதை மாதிரி நினச்சிங்க பாடிடுங்க. அடுத்து உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல், உனக்கு பொறுமை தேவையா, துணி வேணுமா, காழ்ப்பு வேணுமா, அச்சம் வேணுமா, கனிவா, சினமா, பணிவு, நேர்மை, திறமை, அறியாமை, ஒழுக்கம், புறங்கூறுதல், சோர்வு, கடமை, இதில் உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நினைச்சு எழுதணும்.
சரியான விடை நான் நான் குறிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து எழுதி செய்ங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இந்த வினாக்களுக்கு விடை நான் எழுதியிருக்கேன். இது முதல் கேள்வி பதில், இது இரண்டாம் கேள்வி பதில், இது மூன்றாம் கேள்வி பதில். அடுத்த அகரமுறையை பார்த்து பொருள் நான் எழுதியிருக்கேன், நீங்கள் சரியாக எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். எல்லாம் நான் அந்த குறிச்சிருக்கதை நீங்கள் அங்கே எழுதுங்க. இது வந்து நான் போர்த்தியிருக்கேன். கல்வி கற்க செலவு வந்து பள்ளிக்கூடம், பாதுகாப்பு தேடி செல்வது காவல் நிலையம், மருத்துவம் பார்க்க செல்வது மருத்துவமனை, அஞ்சல் தலை வாங்க செல்வது அஞ்சல் நிலையம், பயணம் செய்ய செல்வது பேருந்து நிலையம். நான் வந்து அந்த எழுத்தை பார்த்து நான் எழுதி வச்சுருக்கேன் சொற்களை. நீங்கள் இது மாதிரி வேறு சொற்கள்னாலும் அதில் ஒரு பக்கம் ஆனால் இதே எழுத்து தான் வரணும், வேறு எழுத்து அனுப்பிச்சக்கூடாது, வரக்கூடாது. இப்போ அந்த பாட்டை பாடலை நம்ம பாடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். பப்பரப்பா வண்டி பனங்காய் வண்டி, ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி, புகையில்லா வண்டி புழுதி தரா வண்டி, எண்ணெயில்லா வண்டி ஏரிக்கோடா பாண்டி. இப்போ உனக்கு என்ன தேவை, இதில் தேவையில்லாத கொடுத்துருக்கு, தேவையானது கொடுத்துருக்கு, நீங்கள் எதெல்லாம் எழுதிருக்கீங்கன்னு தெரில, நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன் பார்க்கலாமா. இதை வந்து அந்த படி இந்த ஸ்டெப் மாதிரி போட்டிருக்காங்களோ அதில் நீங்கள் ஒவ்வொரு படிக்கு ஒரு வார்த்தையை எழுதிக்கணும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோட முடியுது, அடுத்த பாட்டில் சந்திக்கலாமா?